பாருங்க, இவன் வந்ததுலேருந்து இவன் வந்து இங்கே பாருங்க, ரெண்டு மூணு நாளாக அவன் வந்து வேறு வீட்டு நாய் நினச்சிட்டு விளையாடினானோ என்னவோ தெரில. இப்போ வந்து ரெண்டு நாளாக சார் சாப்பிடல, என்ன பண்ணாலும் இவனை சாப்பிட வைக்கவே முடியல. இவன் வந்து சாப்பாடு போடும் போதே இவன் வந்து குட்டி நாய்ங்கிறதுனால ஓடி வந்து சாப்பிட்டுக்கிறான். இவன் இவனுக்கு முன்ன சாப்பாடு போடுறதா வந்து இவன் நினச்சிக்கிறான். இந்த பொறாம பிடிச்சவன் இவனை என்ன பண்ணி நான் வந்து திருத்தி கொண்டுட்டு வரட்டும்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணாலும் சாப்பிட மாட்டேன்னு ரெண்டு நாளாக உண்ணாவிரதம் இருக்கிறான். இப்படியே படுத்து கிடக்கிறான். இவனை வந்து இப்போ அனுப்ப சொல்லி இவனோட விளையாடுறதில்ல. இவன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவன் வந்து முன்னாடி சாப்பிட்றான். எப்படி சாப்பாடு போட்டாலும் எந்த பிளேட்டில் போட்டாலும் இவன் ஓடி வந்து சாப்பிட்றான் முன்ன. அது வந்து இவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு போடுற மாதிரி இவன் நினச்சிக்கிறான். இவனை நான் என்ன பண்ணட்டும்? இப்படி பொறாமல் பிடிச்சவனை வச்சு நான் என்ன பண்ணட்டும்? இவனை எப்படி நான் திருத்தி சாப்பாடு கொண்டுட்டு வரட்டும்? என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டு நாளாக எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் வாயில் துருத்து விட்டால் கூட வந்து ஆண் வாயை தந்துட்டு அப்படியே இருக்கிறான். ரொம்ப நேரம் சாப்பாடு பாட்டுக்கு உள்ளே வச்சுட்டு இவன் அவ்வளோ குறும் பண்ணுறான். இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் பொசுக்குன்னு கிடக்கிறான். இவன் ரெண்டு நாளாக கூட்டிகிட்டு நல்லா விளையாடினான், நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் வந்து இவனுக்கு என்ன நினச்சானோ தெரில, அது வேறு வீட்டு நாய் நினச்சிட்டு வாழ்ந்துட்டானோ என்னமோ தெரில, இப்போ நம்ம வீட்லேயே வாழ்துன்னு சொல்லி இவன் வந்து பொறாம பிடிச்சி போய் பொசுக்குன்னு ரொம்ப இது பண்ணி கிடக்கிறான். இவன் அவன் பொசுக்குன்னு இருக்கிறான்னு இவனும் பொசுக்குன்னுக்கிறான். பாருங்கள், ரெண்டு பேத்தையும் அப்படி குதிச்சிட்டு விளையாடுவாங்க. இவளை இப்போலாம் ஒன்றும் பிடிக்கவே முடியாது. வீட்டை சுற்றி விளையாடுவானுங்க, உளுந்து பிறழுவானுங்க. ஆனால் இப்போ வந்து சார் வந்து இவனை வெளியில் அனுப்ப சொல்லி உண்ணாவிரதம் எடுக்கிறாரு. இவர் அவனை பேச சொல்லி சொல்லிகிட்டுருக்கிறாரு. இவர் நல்லா சாப்பிட்றாரு. இவருக்கு தனியாக ஒரு இடம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டாரு. மல்லிகைப்பூ செடி பந்தல் கடியில் வந்து ஒரு செட்டு போட்டுக்கிட்டாரு. அவர் வந்து செட்டில் வாழ்கிறாரு. இவர் எங்கே வாழ்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கிறாரு. இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. சாயங்காலம் தான் ஏதாவது அசைவமாக வாங்கிட்டு வர சொல்லி இவங்ககிட்ட கொடுத்து சாப்பிட வச்சு இவனுடைய தருத்திரத்தை தூண்டி விட்டு தான் இவனை சாப்பிட வைக்கணும். அதுதான் பிளானிங். இப்போ அப்போ என்ன பண்ணுவான்னு பார்க்கணும்.